பொன்னியின் செல்வன் திரைப்படம் நாளை உலகம் முழுவதும் வெளியாக உள்ள நிலையில் இந்த படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு போட்டிருக்காங்க. இயக்குநர் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியுள்ள பொன்னியின் செல்வன் திரைப்படம் இரண்டு பாகங்களாக எடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை இந்த படத்தின் முதல் பாகம் உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக வெளியாக உள்ளது. சோழ மன்னர்களின் வரலாற்றை புனைந்து எழுதப்பட்ட நாவலான கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை தழுவி எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழர்கள் மத்தியில் மட்டுமின்றி உலக சினிமா ரசிகர்கள் அனைவரிடத்திலுமே நிலவி வந்திருக்கு. மேலும் இந்த படத்தின் ப்ரொமோஷன் பணிகள் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக படக்குழுவினர் ஈடுபட்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்யும் விதமாக பல்வேறு வீடியோக்கள் போன்றவற்றையும் வெளியிடப்பட்டு வருகிறது. பிரமிக்கத்தக்க காட்சிகளுடன் மிகப்பெரிய பொருட்செல்வீர் உருவாகியுள்ள இந்த படத்தை லைகா நிறுவனம் மெட்ராஸ் டாக்கிஸ் நிறுவனத்துடன் இணைந்து தயாரித்திருக்காங்க. இந்த நிலையில் நாளை வெளியாகும் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடக்கூடாது என லைகா நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் சுமார் 20,045 மேற்பட்ட இணையதளங்களில் பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெளியிட தடை விதித்து நீதிபதி எம் சுந்தர் உத்தரவு பிறப்பித்தார். ஜெயம் ரவி, கார்த்தி, விக்ரம், த்ரிஷா, ஐஸ்வர்ய ராய், பிரபு, விக்ரம் பிரபு, பார்த்திபன், சரத்குமார் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடிப்பில் உருவாகியுள்ள பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் முன்பதிவு மிகவும் பரபரப்பாகவும் நடைபெற்று வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து நம்ம விஜய் சார் நடிப்பில் அடுத்ததாக உருவாக இருக்கும் திரைப்படம் தான் தளபதி 67. லோகேஷ் கனகராஜ் படத்தை இயக்குகிறார். இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தில் பிரபல இயக்குனர் கௌதம் மேனன் நடிக்கப் போவதாக ஏற்கனவே தகவல்களும் வெளிவந்திருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜ் தன்னை தளபதி 67 நடிக்க அழைத்ததாக கூட பேட்டியில் கௌதம் மேனன் கூறியிருந்தார். இந்த நிலையில் இப்படத்தில் விஜய் சாருடன் இணைந்து நடிக்க 45 நாட்கள் கால் ஷீட் கொடுத்துள்ளாராம் கௌதம் மேனன். இதன் மூலம் இப்படத்தின் கௌதம் மேனனுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் தான் கிடைச்சிருக்கு. இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் நடிகர் விஜய் சாரும் சில ஆண்டுகளுக்கு முன்பு யோகன் எனும் படத்தில் நடிக்கவிருந்தாராம். ஆனால் அப்போது அப்படம் டிராப் ஆகிவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறுவக்கே இது போன்ற விஜய் சார் நியூஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தளபதி 360 என்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.